வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான கீரை இருக்குங்க, புளியாரைக்கீரை அப்படிங்கிறது. இது வந்து இந்த மாதிரி வயல்வெளிகளில், நீர்நிலைகள், நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் விளையக்கூடியதுங்க. இந்த புளியாரைக்கீரையை எப்படி ஆரோக்கியமான முறையில் சமைச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் செய்முறை விளக்கமாகவே செஞ்சு அதை நான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த கீரையை மூன்று வகையில் நான் சமைக்க வச்சுருக்கிறேன். பேருக்கு ஏதாப்பில் இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது ஒரு புளிப்பு சுவை தெரியும். ஆனால் நாம் இது புளிப்பு சுவை தெரியாதவாறு சூப்பராக செஞ்சுருக்கோம். வேறு வகையில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இந்த முறை இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இன்னொன்று வந்து இது மாதிரி சட்னியாகவும் செஞ்சுருக்குறோம். இன்னொரு முறை வந்து இதை வந்து ஒரு டீயாகவும் செஞ்சு குடித்தங்க. எப்படி செஞ்சாலும் இந்த கீரை அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு சூப்பரான நன்மைகள் தரக்கூடியதுங்க. இன்னொரு விஷயங்க, இந்த புளியாரை கீரை வேற, புளிச்ச கீரை வேறங்க, ரெண்டும் வேற வேற. நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஃபர்ஸ்ட் காமிச்ச புளிசாரை கீரை, புளியாரை கீரை. பூக்கும் தாவரமான இந்த புளியாரை கீரை புளிக்கீரை, புளியாக்கீரை அப்படின்னு அழைக்கப்படுது. ஆங்கிலத்தில் ஆக்சாலிஸ் கார்னிக்லேட்டா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இது வந்து நீரோடை, வாய்க்கால்கள், ஈரப்பதம் நிறைந்த பகுதிகளிலையும் நிலத்திலையும் படர்ந்து காணப்படும். இதன் இலைகள் பார்த்தீங்கன்னா பிளவுபட்ட மூன்று சிற்றிலைகளாக இருக்குங்க. இந்த சிற்றிலைகள் ஒரு இதய வடிவத்தில் இருக்கும். இந்த இதய வடிவத்தில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு ஒரு இலையும் பிளவுபட்டதாக இருக்கும். அப்படி பிளவுபட்ட மூன்று இலைகளும் ஒன்றாக கூடி இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அந்த மஞ்சள் நிறப்பூக்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த புளியாக்கீரையில். தினமும் உணவில் இந்த புளியாக்கீரையை சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது இல்லைங்க. முதுமையிலும் இளமை துடிப்போட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட ஆயிலும் சுறுசுறுப்பும் கிடைக்குது இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது. இந்தியன் சோரல் அப்படின்னும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடியது. குறிப்பாக பல்வேறு விதமான பிரச்சனைகள், சாதாரணமாக இந்த மாதிரி வாய்ப்புண்கள், நம்ம ஈறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்ணை குறைக்கக்கூடியது. வாய்ப்புண் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வரக்கூடிய வயிற்றுப்புண்கள், கேஸ்ட்ரிக் அல்சர்லையும் இது குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டதாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் தாங்க, அதிகமான வைட்டமின் சத்துக்களும் அதிகமான விட்டமின் மினரல் சத்துக்களும் இந்த புளியாக்கீரையில் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்கள் வாய்ப்புண்களையும் வயிற்றுப்புண்களையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. மேலும் சில பேருக்கு பசியே எடுக்காதுங்க, அப்படி பசி எடுக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த புளியாக்கீரை தினமும் சாப்பிட்டாங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு நன்றாக பசி எடுத்து நன்றாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. தினமும் சேர்த்துக்கலாம். இதுக்காகவே இன்னொரு நன்மை என்னன்னா, இதை வந்து நல்ல ஒரு மசியலா செஞ்சு சாப்பிட்றோன்னு வைங்களேன். தேங்காய், மிளகாய், மிளகு இதெல்லாம் சேர்த்து நெய் விட்டு வதக்கி துவையலாக அரைத்து சாப்பிட்டால் இது பல வகையான பிரச்சனைகளுக்கு நல்லதுங்க. ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த கீரை இது. அதனாலேயே இது வந்து புண்களை ஆற்றக்கூடியதாகவும் ஜீரண மண்டலத்துக்கு மிகுந்த நன்மைகள் தரக்கூடியதாகவும் இருக்குது. பாசிப்பருப்பு சேர்ந்து கடைச்சி சாப்பிட்டால் இன்னமுமே உடம்புக்கு நல்லது. கூடவே இது வந்து இன்னொரு மிக முக்கியமான நன்மை நம்ம ஆசனவாய் பகுதியில் தருது. அதாவது மூலோடாயின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெமரோயிட்ஸில் ரத்தம் வரும் மோஷன் போகும்போது, அதுவும் ஃப்ரெஷ் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைட்டான சிகப்பு ரத்தம் வரும். அந்த ரத்தம் வருதல் அப்படிங்கிறது ஹெமராய்டினால் நடக்குது. இதை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது ரெகுலராக இந்த உணவை, இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது. மேலும் இந்த கீரை நம்மளோட கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், வைட்டமின் ஏ, தாதுக்கள், இரும்பு சத்து இதெல்லாம் ரொம்ப அதிகம் இந்த கீரையில். சாதாரணமாக வளருது அப்படின்னாலும் இது ஈரப்பதம் நிறைந்த நீர்நிலைகளில் தான் அதிகமாக வளருது. எப்போ ஒரு கீரை வந்து ஈரப்பதம் நிறைந்த நீர்நிலைகளில் அதிகமாக வளருதோ அப்போது அதுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படுது. அந்த சத்துக்கள் வந்து நல்ல உடம்புக்கு பலன் தரக்கூடிய சத்துக்களாக இருக்கும். வறண்ட பகுதியில் இது வளராது. அதனாலேயே இந்த கீரை நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, தூக்கம் நல்லா வர்றதுக்கும் இந்த கீரை நல்ல உதவி செய்யுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உணவு எளிதாக ஜீரணமாகிறதும் தான் இதுக்கான காரணம். ஆக மொத்தம் பல நன்மைகள் இருக்குங்க. வாங்குங்க, இதை எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்துக்குள்ளே போவோம். புளியாரை கீரை தவையை பறைக்க போகிறப்ப இருங்க, இந்த இலையை பாருங்கப்ப இதை பார்த்துக்கிட்டிங்களா, இது கொஞ்சம்
பறித்ததுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆனதும் வதங்கிடுச்சு, அதனால் ஒன்றும் கிடையாது. இதை அப்போ வந்து துவையை அரைக்க போகிறோம். தேவையான அளவு எடுத்துருக்கோம், ஒரு கைப்பிடி கொஞ்சமாக. அதுக்கு துவையலுக்கு கொஞ்சோண்டு மிளகு, நாலு வெந்தயம், மூணு பல்லு பூண்டு, ரெண்டு மிளகா, கொஞ்சம் தேங்காய். இப்போ எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன தேவை கிடையாது, கொஞ்சமாக நெய் எடுத்துக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். இப்போது நாலு வெந்தயம் தேவையான அளவு, ஆனால் அந்த கீரை கொஞ்சமாக போடுறதுனால நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்கோம். மிளகு, ரெண்டு மிளகா, மூணு பல்லு பூண்டு, இதையெல்லாம் வறுத்துக்கிறோம். இப்போ நம்ம இப்போ வந்து இந்த கீரையை போடுறோம். இது வந்து மூளை சூட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுலேயே ரெண்டு மூணு தினசு இருக்குது இந்த கீரை, சிகப்பாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும், இல்லை ஒரு நக்கை கொஞ்சோண்டு இருந்தால் போதும், அது துவையலுக்கு சாப்பிடலாம். இதே வந்து பருப்பாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். கீரையும் பருப்பும் போட்டு கூட்டு பண்ணி அதையும் சாப்பிடலாம். இது நம்ம இப்போ கொஞ்சமாக துவையை அரைக்கிறது மட்டும் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு வந்துருக்கோம். நீங்கள் வேணால் ஒரு கைப்பிடி அளவு பறித்து கூட்டு செய்யலாம். இப்போ நல்லா வதங்குது. இப்போ வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்குவோம். அதோட இந்த கீரை ரொம்பையும் சேர்த்துக்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். வயல் ஓரத்துலாம் நிறையா இருக்கும், போர் செட் இருக்கிற இடத்துல. இதை வீட்டில் கூட போட்டு வளர்க்கலாம், புளியெல்லாம் தேவையில்ல. இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறோம் தேவையான அளவு. இது வந்து கீரை மாதிரியே தெரியாது, கருவேப்பிலை போட்டு அரைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். இந்த துவையலுக்கு இந்த கீரை பிடிச்சபடி அவ்வளோது போதும். இந்த இவ்வளோத்துக்கு இவ்வளோது போட்டால் போதும் இந்த கீரை. அது வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிடலாம். இப்போ அரைக்கிட்டு போகிறோம், எடுத்துக்குவோம். இப்போ அதை அரைச்சிருவோம். துவையல் அரைச்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். புளிய அரைக்கீரை துவையல் அரைச்சிருக்கோம், இப்போ எடுத்து வைக்கணும், சாப்பிட பாருங்கள். இப்போ வந்து புளிய அரை வந்து கீரை, முருங்கைக்கீரைலாம் சுண்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சுண்டி சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கு தேவையானது ஒரு பிடிச்சபடி கீரை, சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், தேவையான உப்பு, ஜீரகம் கொஞ்சோண்டு, ஒரு நாலு ஜீரகம் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய். இப்போ எப்படி செய்வோம்னு பார்ப்போம். சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு கொஞ்சம் நாலே நாலு ஜீரகம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போடுறோம், இப்போ நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த கீரையை வந்து இப்போ போடுறோம். இதுக்கு மிளகாலாம் தேவையில்லை, லேசாக உப்பு போட்டு வதக்கி போட்டால் சாப்பிடணும். ஆனால் அதிகமாக குளிர்ச்சி இருக்கிறவங்க இது சாப்பிடக்கூடாது, அது மழை காலத்துலலாம் ரொம்ப சாப்பிட வேண்டியது இல்லை. இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். இதை சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிடலாம், இல்லை வெறும் வயிற்றில் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இது ரெண்டு ஆள் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு ஒரு ஆள் சாப்பிட்லனாலும் சாப்பிட்லாம். முடிஞ்சிருச்சு, இதை நான் இப்போ எடுத்து வைக்கிறேன். இது ஒரு ஆள் வெங்காயம் தான் நிறையா இருக்கும், நீங்கள் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து புளிய அரையில் வந்து டீ போட போகிறோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோம், ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான். இந்த ஒரே நிறையெல்லாம் போடக்கூடாது, இந்த இலை ஒரு பத்து இலை போதும் டீ போடுறதுக்கு. இந்த காம்பை கிழிக்கிறோம், இலையை மட்டும் போடுறோம். துவையல் மாதிரி தான் இதுவும், இதை இப்போ தண்ணியில் தண்ணி கொதிக்குது, இதில் போடுறோம். இதோடு என்ன பண்ணுறோம்னா நாட்டு சர்க்கரை, தேவையானவங்க நாட்டு சர்க்கரை போட்டுங்க, இல்லைன்னாக்கா தேன் ஊற்றி கூட குடிச்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இறக்குனதான் சாப்பிட்றது நல்லது, ஆனால் டெய்லி சாப்பிடக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம். நம்ம டீ போடும்போது நிறைய அள்ளி போட்டோம், டக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுறக்கூடாது, அதுக்கும் ஒரு பத்து இலை தான். டீ காஃபி குடிக்கிறதுக்கு இது கூட காலையில் குடிக்கலாம். நீங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆட்டம், நல்லா கொதித்ததும் வடிகட்டிக்குவோம். நம்ம கலர்லாம் மாற்றம் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். நம்ம இதில் வந்து கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிறோம், இல்லையா நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை குடிச்சு பார்ப்போம்.
ஒரு டேஸ்டான டீங்க. நம்ம ஆக்சுவலாக தேன் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லினாலும் இது வெறும் இலை மட்டுமே காய்ச்சி வடிகட்டப்பட்டது. இதுவே நல்லா டேஸ்டாக இருக்குது. இந்த புளியாரைக்கீரையை சாப்பிடுவோங்க. என்னன்னா, நம்ம சேனல் பார்க்குற பாதி பேருக்கு சப்பாத்தி பிடிக்காது, சாதம் தான் பிடிக்கும். பட்டு வேறு வழி இல்லைங்க, நம்மளுக்கு கரெக்டாக அந்த எண்ணிக்கை கரெக்டாக தெரிஞ்சிருது. சாதம்னா அந்த கணக்கும் தெரியறது இல்லை. எடை குறைப்பு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி என்றைக்குமே பெஸ்ட்டு. சரி, இப்போ நம்ம வந்து இந்த சப்பாத்திக்கு இந்த கிரேவி, இந்த புளியாரைக்கீரை பொரியலை நம்ம கொஞ்சம் தொட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புளிப்பு இருக்கு. அந்த வெங்காயமும் போட்டுக்கிறதுனால பயங்கர டேஸ்டாக இருக்குங்க. அடுத்தது இந்த புளியாரைக்கீரை சட்னி, இதை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இவங்க கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, பட் இருந்தாலும் சட்னி நல்லா இருக்கு. லைட் காரம் கூட தெரியுது, மேபி நெய் போடலைன்னா அந்த காரம் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ நம்ம ஒரு மூலிகைகள்லாம் நான் இப்படி நான் அறிமுகப்படுத்தக்கூடிய மூலிகைகள் இந்த மாதிரி கொஞ்சமாக சிறிய அளவில் நம்ம செஞ்சுக்கிட்டு வாரம் ஒரு முறை நம்மளோட உணவு முறையில் சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், உண்மையிலேயே நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்னங்க இது செய்முறை விளக்கம் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, செஞ்சு உங்கள் ரெகுலர் உணவில் சேர்த்துக்கோங்க, இதோட பலன்களை அனுபவிங்க, உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கீரையை படித்து அதை சமையல் செஞ்சு இதோட பலன்களை அனுபவிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்மளோட மருத்துவ வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.